Evening, students. நம்ம இன்னைக்கு வந்து 9th சயின்ஸ்ல அணு அமைப்பு அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நமக்கு வந்து இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் பெண்டிங் இருக்கு இல்லையா, வேதி சேர்க்கை விதிகள் அப்படிங்கிற டாபிக் மட்டும் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து தனிம வரிசை அட்டவணையில இருக்கக்கூடிய தனிமங்களுடைய எலக்ட்ரான் பகிர்வு எவ்வாறு இருக்கும், அதனுடைய அணு அமைப்பு வரைபடம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இந்த வேதி சேர்க்கை விதிகள்ல மூன்று விதிகள், ஐந்து விதி இருக்கு. நிறைமாறா விதி, அண்ட் தென் மாறா விகித விதி, பெருக்கல் விகித விதி, தலைகீழ் விகித விதி, கே லூசாக்கின் பருமன் இணைப்பு விதி அப்படிங்கிற ஐந்து விதிகள் இருக்கு. இந்த வகுப்புல வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறது மூன்று வகையான விதிகள் என்னன்னா, பெருக்கல் விகித விதி, தலைகீழ் விகித விதி, கே லூசாக், இது மூணு தான். இதை மூணையும் முடிச்சுட்டோம்னா இந்த லெசன் கம்ப்ளீட்டட். ஓகேயா? ஸோ நீங்க வந்து சைமல்டேனியஸா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் கொஞ்சம் ஷார்டேஜா இருக்குங்கிறதுனால தான் நான் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கும் புக் பேக்கும் கொடுக்கல. இன்னொரு டூ லெசன்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு இன் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில ஒரு ஒரு லெசன். ஆஃப்டர் தட் நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுவோம், கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். பட் இருந்தாலும் நீங்க அன்னன்னைக்கு பாடத்தை நான் என்ன போர்ஷன் நடத்துறேனோ அதை மட்டுமாவது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஃபுல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த டெஸ்ட் கொடுக்கும் போதும் கொஸ்டின் ஆன்சர் கொடுக்கும்போது நமக்கு மனப்பாடமாகும் சரிங்களா. ஏன்னா அதை வந்து அப்பப்போ முடிச்சாதான் நமக்கு வந்து என்னது ரொம்ப பெரிய பேர்டன் இருக்காது. ஏன்னா எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து இன்னொரு 10 to 15 days மட்டும் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவிஷனும் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கரெக்டா நல்லா ரிவைஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் மார்க் சக்சஸா வாங்கலாம். ஓகே, எல்லாருக்குமே என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஃபுல் மார்க் எடுக்கணும், குவார்ட்டர்லி, ஹாஃப்லி அண்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஒவ்வொன்றுலையுமே முழுவதுமா தெளிவா எந்த ஒரு பாடத்தையும் ஒமிட் பண்ணாம கரெக்டா படிச்சு பழகுங்க. பிகாஸ் 9th இஸ் பேஸ் ஆஃப் 10th. 10th-க்கு கண்டிப்பா இது எல்லாமே ரொம்ப யூஸ் ஆகும். சோ புரிஞ்சு படிங்க. திரும்ப திரும்ப கேக்குறது, உனக்கு புரியலன்னு சொன்னா திரும்பியும் கூட இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த ஒரு டைப்ல இல்லைனாலும் வேற ஒரு விதத்துல உனால உனக்கு புரியலன்னா வேற ஒரு மெத்தடாலஜில நம்ம சொல்லும் போது உனக்கு புரியணும். புரிஞ்சு படிங்க, எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் கான்செப்ட மட்டும் நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ பெருக்கல் விகித விதி அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா ரஷ் அப் ஆச்சான்னு தெரியல. சோ ஒன் செகண்ட் ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த சேம் த்ரீ கான்செப்ட். திரும்பியும் இந்த மூன்று விதிகளையுமே இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த விதி அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு தனிமங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஒன் இஸ் ஏ, அனதர் ஒன் இஸ் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு தனிமங்கள் என்னன்னு கேட்டா ரெண்டையும் சேர்ந்து நமக்கு உருவாக்க கூடியது என்னது, சேர்மம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏ பிளஸ் பி, ஏ ஒரு தனிமம், பி ஒரு தனிமம், இரண்டும் சேர்ந்து எனக்கு சி அப்படிங்கிற ஒரு சேர்மத்தை உருவாக்கி கொடுக்கிறது. இதுல ஏவினுடைய நிறையும் பியினுடைய நிறையும் எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப ஈஸியா மிங்கிளா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பெருக்கல் விகித விதி அப்படிங்கறதனுடைய நமக்கு அதனுடைய கான்செப்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ ஏ பிளஸ் பி அப்படிங்கறது ரெண்டும் சேர்ந்து எனக்கு வந்து சி அப்படிங்கிற சேர்மம் கொடுக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், அதனுடைய நிறை அப்படின்னு சொல்லும் போது இரண்டும் எளிதாக இணைந்து எனக்கு ஒரு புது சேர்மம், அது ஒரு நிறை விகிதம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் பெருக்கல் விகித விகுதி. எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் அப்படின்னு சேர்ந்து எனக்கு கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு கொடுக்கறது. இது இரண்டுமே ஒரு ஒரு மோல் இருக்கு, இதுவும் அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு பங்கு தான் இருக்கு, கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு சொல்லும் போது கார்பன் ஒரு பங்கு, ஆக்சிஜன் இரண்டு பங்குன்னு சொல்லும் போது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். அப்ப இந்த கார்பன் வந்து ஆக்சிஜனோடு எனக்கு என்ன மாதிரியான வாயு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நிறையில நான் எடுத்து நான் உங்களுக்கு அந்த விகிதத்துல நம்ம வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கு வந்து 1:1, இது 1:2 அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஏன்னா இது கார்பன் ஒரு பங்கு, ஆக்சிஜன் ஒரு பங்கு, ரெண்டுமே நமக்கு வந்திருக்கிறது என்னது, 1:1. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1:2. இப்ப இரண்டுமே நம்ம பார்க்கறோம்னு சொன்னா
கார்பன் மோனாக்சைடுக்கும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் நம்ம வந்து நிறை அப்படின்னு பாக்குறோம்னு சொன்னா நமக்கு எப்படி கொடுத்துருக்கு? கார்பனின் நிறையும் ஆக்சிஜனின் நிறையும் எப்படி இருக்கு பாருங்க. நமக்கு வந்து என்னென்ன சேர்மம் கிடைச்சிருக்கு? கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அப்படி சொல்றேன். கார்பன் நிறை அப்படிங்கும்போது ரெண்டுக்குமே சேம் தான். கார்பன் அப்படின்னு சொன்னா 12, ஆக்சிஜன் அப்படிங்கும்போது 16. இதுல ஒரு பங்கு ஆக்சிஜன் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கு? அது வந்து 16. ரெண்டு பங்கு ஆக்சிஜன் போது நமக்கு வந்து என்ன நமக்கு இருக்கும்? 32 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது கார்பனினுடைய இறை, இது ஆக்சிஜனினுடைய இறை எடுத்துக்கலாம். அப்ப இரண்டு நிறை விகிதம் என்பது எப்படி இருக்கு? இது ஒரு பங்கு, இது இரண்டு பங்கு. அப்ப 1:2 அப்படிங்கிறது இதுதான் பெருக்கல் விகித விகுதி. ஒரு 16 16, 2 16 32ன்னு சொல்லுவோம் இல்லையா? பெருக்கல் வாய்ப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான் பெருக்கல் விகித விதி சொல்றது. ஏ மற்றும் பி அப்படின்னு ரெண்டு தனிமம் சேர்ந்து நமக்கு ஒரு சேர்மத்தை உருவாக்கும் பொழுது இரண்டினுடைய நிறையும் எளிய பெருக்கல் விகிதத்தில் இருக்கும். குறிப்பிட்ட நிறையுள்ள கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற சேர்மங்களை நமக்கு கொடுக்குது இல்லையா? அது எந்த வகையிலன்னு சொன்னா எளிய பெருக்கல் விகித வகையில நமக்கு வந்து அது வந்து என்ன இருக்கு, அதனுடைய சேர்மங்கள் உருவாயிருக்கு. இது அடுத்து எடுத்துக்காட்டுன்னு சொல்லும் போது சல்பர் டை ஆக்சைடு சல்பர் ட்ரை ஆக்சைடு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். டை ஆக்சைடு அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து சல்பர் ட்ரை ஆக்சைடு டை ஆக்சைடு, இது ஆக்சிஜன் இரண்டு பங்கு மூன்று பங்கு அப்படிங்கும் போது இதனுடைய பெருக்கல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டா 2:3 அப்படின்னு இருக்கு. இங்க ரெண்டு பங்கு, இது மூணு பங்கு இல்லையா? அதனால அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த விகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா தலைகீழ் விகித விதி. சோ இந்த விதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தலைகீழ் விகித விதின்னு சொல்லும் போது இதுல இரண்டு தனிமங்கள், இப்ப வந்து தலைகீழ் விகித வினா இதுலயும் நம்ம ஒவ்வொன்றிலையுமே நம்ம என்ன சொல்றோம், தனிமங்கள் சேர்ந்து நமக்கு சேர்மங்கள் உருவாகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப இரண்டு வகையான மாறுபட்ட தனிமம் சேர்ந்து ஒரே நிறையுள்ள மூன்றாவது தனிமத்தோடு சேரும்போது அதனுடைய நிறை விகிதம் சமமாகவும் இருக்கலாம் அல்லது பெருக்கல் விகிதத்திலையும் இருக்கலாம். இப்ப நம்ம வந்து கார்பன் ஆக்சிஜன் இரண்டு தனிமம் தான் நம்ம எடுத்துட்டோம், எதுல பெருக்கல் விகித விகிதியில. ஆனா தலைகீழ் விகித விதின்னு சொல்லும் போது இரண்டு மாறுபட்ட தனிமம் இன்னொரு தனிமத்தோட சேர்ந்து ஒவ்வொண்ணுமே, இரண்டும் மாறுபட்ட தனிமங்கள் ஒரே நிறையுள்ள மூன்றாவது தனிமத்தோடு, இதனுடைய நிறை எப்படி இருக்குன்னு சொல்றோம், ஒரே மாதிரியான நிறையில இருக்கக்கூடிய மூன்றாவது தனிமத்தோடு இணைந்து நமக்கு ஒரு புது வகையான சேர்மத்தை உருவாக்குகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்னென்ன நம்ம எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரியா? கார்பனினுடைய நிறை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்போ மீத்தேன் கார்பன் ஒரு பங்கு ஹைட்ரஜன் நாலு பங்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல என்னென்ன சேர்ந்திருக்கு நமக்கு? கார்பன் சேர்ந்திருக்கு, ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் ஆக்சிஜன் சரிங்களா? இப்போ இதுல பார்க்கும்போது கார்பனும் ஹைட்ரஜனும் இணைந்து நமக்கு இணையும் நிறை அப்படின்னு சொன்னா எப்படி கிடைச்சிருக்கு உங்களுக்கு? சேர்ந்து வரும்போது 12, கீழே இருக்கிறது உங்களுக்கு வந்து என்ன வரும், அதே அளவு 12 அப்படின்னு இருக்கு. அப்ப இணையும் நிறை ஹைட்ரஜனுக்கு வந்து 4, அதே ஆக்சிஜன் வந்து இரண்டு பங்கு அப்படின்னு சொல்லும் போது 32 இல்லையா? ஓகே இப்ப புரியுதா எப்படின்னு சொல்லிட்டு, இது கார்பனின் நிறை, இது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை சரிங்களா? இது கார்பனோடது, இது ஹைட்ரஜனோடது, இது ஆக்சிஜனோடது, இதுவும் கார்பனோடது. கார்பனின் நிறை 12, அதுலயும் கார்பன் நிறை 12, ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ஹைட்ரஜனின் நிறை 4, அதே நமக்கு ஆக்சிஜன் அப்படிங்கும் போது நமக்கு என்ன வந்திருக்கு, 32 வந்திருக்கு. ஏன்னா இரண்டு பங்கு இருக்கு இல்லையா? இப்ப இது வந்து என்னது இருக்கு நமக்கு, என்ன மாதிரியான ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இது வாய்ப்பாட்டால பெருக்கும் போது நமக்கு எப்படி வந்திருக்கு உங்களுக்கு, நாலாம் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லும் போது 1:8, 8 4s are 32 இல்லையா? 8 4 32 இல்லையா? 4 8 32 சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஒரே நிறையுள்ள கார்பன் ஆனா வேறு வேறு தனிமத்தோடு சேரும் போது வெவ்வேறு நிறை அளவு கொண்ட ஹைட்ரஜன் ஆக்சிஜனோடு சேரும் போது அதனுடைய விகிதம் இதுதான், 4:32 அப்படின்னு சொன்னா ஒரு நாள் 4, 8 நாள் 32 அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? இதே போல ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இல்லையா நீர் மூலக்கூறு உருவாதல், இது மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு, இதுவும் இதே மாதிரியான
ஒரு ப்ரொபோர்ஷன்ல தான் இது வந்து ஃபுல்லுமே சேர்ந்து இருக்குங்க போது இது நீர் எடுத்துக்கிறோம். அப்ப அதுல என்ன வரும் உங்களுக்கு, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்குன்னு இருக்கு இல்லையா, 2:1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் அப்படிங்கும் போது அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், அதனுடைய நிறை என்பது 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் அப்படிங்கும் போது 16, ஹைட்ரஜன்னா 1 தான், 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால நமக்கு 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆக்சிஜன் நிறை 16, அப்ப 1 2 8 2 16 இல்லையா. இதுவும் என்ன உங்களுக்கு வந்திருக்கு, 1:8. அப்ப ஒரே மாதிரியான வெவ்வேறு தனிமலிவு, ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோடு இணைந்து நமக்கு நீர் அப்படிங்கறத கொடுத்திருக்கு. ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அப்ப 2:1 அப்படிங்கிற முறையில சேர்ந்திருக்கு. ஹைட்ரஜன் நிறை 1, அப்ப 2 மூலக்கூறுங்கிறதுனால 2 எடுத்துக்கிறோம். ஆக்சிஜனுடைய நிறை 16, இதுவும் 1:8 அப்படிங்கிற முறையில தான் நமக்கு இதனுடைய ப்ரொபோர்ஷன் இருக்கு, விகிதம். சோ இதுதான் இது வந்து என்னது, தலைகீழ் விகித விதி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்த விதி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கேலூசாக்கு. கேலூசாக் அப்படி இப்ப எப்பயுமே பொதுவா இந்த பெயர் கொண்ட விதிகள் அப்படின்னு சொல்ல எல்லாமே முக்கியமானது. இது வந்து இப்போன்னு இல்ல, ஹையர் செகண்டரி போனாலும் சரி காலேஜ் போனாலுமே இந்த மாதிரி நேமிங் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தான் விதவித விதமா வரும், அது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு விதிகள் என்ன மாதிரியானது அப்படிங்கறது நமக்கு புரியணும். இது எதனுடைய அடிப்படையில இருக்குன்னு சொன்னா, நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது எவ்வாறு ஒன்றோடொன்று இணைகிறது, எந்த முறையில எந்த அளவுக்கு விகிதத்துல இணைகிறதுங்கிறது பார்த்தோம். அது போல வாயுக்கள் வினை புரியும் போது அதுல வரக்கூடிய விளைபொருள்கள் ஆல்ரெடி நமக்கு ஹெட்டிங்லே இருக்கு, பருமன் அப்படின்னு இல்லையா. அப்ப பருமனுடைய அடிப்படையில தான் இந்த கேலூசாக் அப்படிங்கிறவர் இந்த விதியை என்ன பண்ணிருக்காரு, நமக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்ப வாயு வந்து, 2 வாயுக்கள் என்ன பண்ணுது, வினை புரியும் போது அதுல வரக்கூடிய ஒரு விளைபொருள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது முழு எண் விகிதத்துல சரியானபடி 1+1 அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன வரும், 2 பங்கு அப்படின்னு தான் கிடைச்சிக்கும், வேற ஒண்ணும் இல்ல சரிங்களா. ரெண்டையும் ஒரு ஒரு பங்கு எடுத்துட்டோம்னு சொன்னா 2 பங்கு பருமன் உள்ள ஒரு வாயு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லதுதான் இந்த ஒரு கேலூசாக்கின் பருமன் விகித விதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப 1 பங்கு ஹைட்ரஜன் அது நம்ம எடுத்துக்கிறோம் பருமன்னா, அதே போல நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சிஎல் குளோரினும் 1 பங்கு நான் எடுத்துக்கிறேன், குளோரின் வாயுன்னு சொன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2 பங்கு HCl, ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிற வாயு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் கேலூசாக்கின் பருமம். 1 பருமன் ஹைட்ரஜன் வாயு, 1 பங்கு குளோரின் வாயுவோடு வினை புரிந்து எனக்கு 2 பங்கு ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிற வாயு கிடைக்குது அப்படிங்கிறது தான் 1:1:2 அப்படிங்கிற இந்த ப்ரொபோர்ஷன்ல, இந்த விகிதத்துல நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, 2 வினைபடுபொருள் நமக்கு வந்து வினை புரிந்து ஒரு வினை விளை பொருளை கொடுக்குது. ஹைட்ரஜன் வாயுவும் குளோரின் வாயுவும் இணைந்து ஹைட்ரஜன் குளோரைடு கொடுக்கிறது. இது ரெண்டுமே என்னது, ஒரு ஒரு பருமன் எனக்கு ப்ராடக்ட் என்ன வந்திருக்கு, வினை விளை பொருள்ங்கிறது 2 பருமன் ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் கேலூசாக். இதுல ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் நேமோட இருக்கு அப்படிங்கறதுனால நமக்கு வந்து என்னது கஷ்டம்னு எடுத்துக்க கூடாது. இதுல நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஹைட்ரஜன் 1 பருமன் ஹைட்ரஜன் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் சொல்லலாம். ஹைட்ரஜன் வாயு, இது வந்து வாயுக்கள் அடிப்படையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இதுல வந்து நமக்கு என்ன இருக்கு, ஹைட்ரஜன் வந்து இணைந்திருக்கு. அடுத்த இதுல வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, 1 பருமன் குளோரின் வாயு அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் சரியா. இது ரெண்டுமே என்ன பண்ணிருக்கு, ரியாக்ட் பண்ணி நமக்கு கொடுக்க கூடியது HCl அப்படிங்கிறது. இது எல்லாமே என்னது, 2 பருமன் HCl எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, HCl வாயுங்கிறது 2 பருமன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 1 பருமன் ஹைட்ரஜன் வாயுவும் 1 பருமன் நமக்கு வந்து குளோரின் வாயுவும் இணைந்து நமக்கு கிடைக்கிறது 2 பருமன் நமக்கு வந்து HCl வாயு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் கேலூசாக் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து குவாண்டம் எண்கள், குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு பேஸ் ஒரு அடிப்படை மட்டும் என்ன அப்படிங்கிற மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுல டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்க வேண்டாம், ஹையர் கிளாஸஸ்ல நம்ம ஃபுல்லா படிச்சுக்கலாம். குவாண்டம் எண் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானினுடைய தன்மை எதன் அடிப்படையில இருக்கும் அப்படின்னு கேட்டா, அணுவில
என்ன இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. அப்ப இந்த எலக்ட்ரானினுடைய தன்மை எதன் அடிப்படையில இருக்கும்னு கேட்டா, குவாண்டம் எண்ணினுடைய அடிப்படையில தான் அந்த எலக்ட்ரான்கள் இருக்கும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எத்தனை வகையான குவாண்டம் எண் இருக்குன்னு சொன்னா, முதன்மை, கோண உந்தம், காந்த குவாண்ட எண், சுழற்சி குவாண்டம் எண் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வகையான குறியீடு கொடுத்திருக்காங்க. சரியா, இப்ப நமக்கு வந்து பேஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க. நீங்க ஸ்கூல்ல சேரும் போதோ இல்ல எங்க போனாலுமே, தம்பி நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப நம்மள வந்து ஒரு வெளி ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் வந்து கேக்குறாரு அப்படின்னு சொன்னா, அல்லது வெளிநாட்டவர் வந்து கேட்டாருன்னா, ஐ ஆம் அன் இண்டியன், ஐ ஆம் அன் தமிழியன். ஃபர்ஸ்ட் இந்தியன் சொல்லுவோம், அடுத்தது தமிழ்நாடு தமிழன்னு சொல்லுவோம், எந்த மாவட்டத்துல இருக்கேன், நான் நீலகிரி மாவட்டத்துல இருக்கேன், திருச்சி மாவட்டத்துல இருக்கேன், புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னு சொல்லி என்னுடைய மாவட்டத்தை சொல்லுவேன். அதுல இருக்கிற சின்ன சின்ன ஊர் இல்லையா, உன்னுடைய ஊரு, ஏரியா, அண்ட் தென் உன்னுடைய ஸ்ட்ரீட், அட்ரஸ். சோ இதுதான் அடிப்படை இல்லையா. இந்த மாதிரி என்னுடைய உன்னுடைய இருப்பிடம் எது அப்படின்னு தெளிவா கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், கரெக்டா ஒவ்வொன்றுக்கும் அட்ரஸ். உன்னுடைய அட்ரஸ்னா, ஜென்ரலா ஒரு அட்ரஸ் எழுதுறோம்னா உங்க பேரு, உங்க அப்பா பேரு, ஸ்ட்ரீட் நேம், நகர், என்ன ஏரியாவோ அதை எழுதுவோம். அடுத்தது நம்ம என்ன எழுதுவோம், ஊர் எழுதுவோம், அது எந்த மாவட்டமோ. அடுத்தது பின்கோடு, இதுதான் முழுமையான ஒரு விலாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது போலதான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த அணு அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய எலக்ட்ரான்கள் அமைவிடத்தை நம்ம தனித்தனியா ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆர்பிட் அப்படிங்கிறது இதை சுற்றி இருக்கக்கூடிய வட்டத்திற்கு பெயர் தான். இப்ப இதுல நாலு வட்டம் இருக்கும், KLMN அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அதன்படி சரியானபடி அமையணும்னு சொன்னா அந்த அணுவில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் மற்றும் எலக்ட்ரான்களினுடைய அமைப்பு தான் அதுல இருக்கக்கூடிய எண்களை நம்ம என்ன சொல்றோம், குவாண்டம் எண்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், குவாண்டம் எண்கள் என்றால் என்ன, அண்ட் தென் அது வந்து என்னென்ன குறியீடுல இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம எடுத்து. குவாண்டம் எண் சொல்லும் போது என்ன, அணுல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் மற்றும் எலக்ட்ரான்களினுடைய வடிவமைப்பு, இதனை வேறுபாட்டை குறிக்கக்கூடிய எண் தான் நம்ம என்ன சொல்றோம், குவாண்டம் எண். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கலாம். இது வந்து அதனுடைய வகைகள் என்னென்ன குவாண்டம் எண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா, முதன்மை குவாண்டம் எண், கோண உந்த குவாண்டம் எண், காந்த குவாண்டம் எண், சுழற்சி குவாண்டம் எண். குறியீடுன்னு சொல்லும் போது முதன்மைனா எண், முதன்மையான ஆற்றல் மட்டத்துல இருக்கக்கூடியது. அடுத்தது இரண்டாவது துணை கூடு ஆர்பிட்டால் வடிவம், அது என்ன சொல்லியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், என் அப்படின்னு சொல்றது முதன்மை குவாண்டம் எண், கோண உந்தம்னா எல் அப்படிங்கிற எழுத்து, காந்த குவாண்டம்னா எம், சுழற்சினா எஸ். இது எலக்ட்ரான்களுடைய சுழற்சியை நம்ம வந்து சொல்றது. இது எல்லாமே இது ஆர்பிட்டால் அமைந்திருக்க கூடியது, இது துணை கூடு முதன்மை ஆற்றல் அமைவிடம். சோ இது மட்டும்தான் இந்த லெசன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, இன்னைக்கு பார்த்த டாபிக் எல்லாம் என்ன பாருங்க, வேதி சேர்க்கை விதிகள்ல பெருக்கல் விகித விதினா என்ன, தலைகீழ் விகித விதினா என்ன, கே லூசாக்கின் பரும விகித விதி. சோ இந்த மூணு கான்செப்ட் பார்த்திருக்கோம். அடுத்தது நம்ம பார்த்தது குவாண்டம் எண்கள் என்றால் என்ன, அதனுடைய அடிப்படையில நம்ம என்ன நாலு வகையான குவாண்டம் எண்கள் எப்படி அப்படிங்கறத நம்ம படிச்சோம் இல்லையா. சோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆறுது. நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூஸா இந்த கெமிஸ்ட்ரியிலேயே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லெசனை நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ இதுவும் ரொம்ப ஈஸியா ஒரு லெசன் தான், தங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. இத பத்தின அடிப்படை பேசிக் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி இருக்கு. நம்ம வந்து என்ன சொல்லுவோம், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரியானபடி அடுக்கி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே எளிதாக நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா படிக்க முடியும். உன்னுடைய கிளாஸ்லயே எடுத்துக்கோ, கிளாஸ்ல இருக்கக்கூடிய அலமாரி அலமேரால என்ன வச்சிருப்பீங்க, கட்டுரை நோட்டு தனியா இருக்கும், மேப் நோட்டு தனியா இருக்கும், கிராமர் நோட்டு தனியா இருக்கும், காம்போசிஷன் நோட்டு, இந்த மாதிரி தனித்தனியாக அழகா அடுக்கி வச்சிருப்பீங்க. டீச்சர் என்ன சொல்லுவாங்க, அதை எடுத்து கொடுன்னு சொல்லும் போது அந்த டயத்துக்கு எடுத்து கொடுத்து திருத்தி வாங்கி அதை அந்தந்த பிளேஸ்ல வச்சிருவீங்க. லைப்ரரிக்கு போனா அதே மாதிரி அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் உனக்கு எல்லா இடத்துலயுமே புக் அடுக்கி இருப்பாங்க. ஒரு மளிகை கடைக்கு போனாலும் சரி, ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போனாலும், ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போனாலும்,
அந்தந்த இடத்துல தனித்தனியாக சரியானபடி எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிருப்பாங்க. அப்பதான் நம்ம கேட்கும் போது நம்ம என்ன மெடிசன் கேட்டாலும் அவங்களால எடுத்து கொடுக்க முடியும். இல்ல நம்ம இப்பதான் மளிகை சாமான் போகும்போது எல்லாமே என்னது நம்மளே பர்ச்சேஸ், நம்ம ஒரு பெரிய மால்கோ அல்லது நம்ம டிமார்ட் மாதிரி இருக்க கடைகளுக்கு எல்லாம் போனா நம்மளே தான் எடுத்துக்கிறோம் இல்லையா. சின்ன கடைனா அவங்க எடுத்துருவாங்க, நமக்கே தெரியும்ல இது வந்து கிராசரி பிளேசஸ் இல்ல நம்ம வந்து என்ன சொல்ல நமக்கு தேவையானது, நம்ம வந்து கூல்ட்ரிங்க்ஸ் சாக்லேட் பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தனித்தனியா இருக்கும், ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் இருக்கும் இல்லையா. எதுக்காக செக்ஷன் வைஸ் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் கலந்து ஒரே மூட்டையில போட்டு வச்சிருந்தா நம்மளால எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். சோ நமக்கு டைம் சேவ் ஆகணும், மேலும் கரெக்டா நம்ம எடுக்கணும் பிரச்சனை இல்லாம அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுக்கி வைக்கிறோம். அது போலதான் இந்த தனிமங்களினுடைய வரிசை எப்படின்னு கேட்டா அதனுடைய ஏறு வரிசைங்கும் போது அணு எண்ணின் ஏறு வரிசை அடிப்படையில நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடிய தனிம வரிசை அட்டவணை ஆகப்பட்டது நம்ம வந்து அதுல ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். இது எடுத்த உடனேயே கரெக்டா இந்த அணு எண் அடிப்படை அப்படின்னு சொன்னா இல்ல, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நம்ம வந்து யாரு சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, வேறு வேறு வகையில அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில இப்படி எல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் இப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அடுக்கி வச்சிருப்பாங்க. இப்ப ஸ்கூல் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதும் எல்லாருமே இர்ரெகுலரா அழகா ஒரு ரெண்டு மூணு நாள் உட்கார்ந்துருப்போம், அவங்க அவங்களுக்கு வந்த இடத்துல உட்கார்ந்த இடத்துல கரெக்டா உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு வாரம் கழிச்சு உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அடிப்படையிலயோ அல்லது ஹைட் ஆர்டர் அடிப்படையிலயோ என்ன பண்ணுவாங்க, அழகா உட்கார வைப்பாங்க இல்லையா. அப்ப முதல்ல நீ வந்து உட்கார வைக்கும் போது நீங்களா என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துலடே நம்ம இப்படி எல்லாம் உட்காந்துக்கலாம்டா, அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் குரூப்பா அழகா உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டெசிஷன் எடுத்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இடத்துல கூட அந்த 1 வீக் நீங்க உட்காந்துருக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அப்பயுமே டீச்சர் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர் படி உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் டீச்சர் எனக்கு தலை மறைக்குது அப்படின்லாம் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அப்புறம் சரி வேண்டாம் நம்ம திருப்பியும் ஹைட் ஆர்டர்லயே உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹைட் ஆர்டர்ல உட்கார வைப்பாங்க அல்லது குரூப் வைஸ் உட்கார வைக்கலாம். அந்த மாதிரி நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி என்ன பண்ணுவோம், ஒரு 10 டேஸ்க்குள்ளார இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆனது கம்ப்ளீட் ஆகும் இல்லையா. அது போலதான் வரக்கூடிய ஒவ்வொரு அறிவியல் அறிஞர்களும் அவங்கவுங்களுடைய கருத்துக்கள் படி அந்த அட்டவணையை ஒவ்வொருத்தரும் ஃப்ரேம் பண்ணாங்க. ஆனா அடுத்தடுத்து அதுல வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து மாத்தின்றே இருந்தோம். கடைசியா ஃபைனலைஸ் ஆயிருக்கிறது நம்மளுக்கு இருக்கிறது 118 தனிமங்கள். இந்த 118 தனிமங்களும் அணு எண்ணின் ஏறு வரிசை அடிப்படையில தான் இருக்கு சரியா. இப்போ ஒவ்வொருத்தர் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விதிகளை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விதி தனிமங்களின் வகைப்பாட்டில என்னென்ன கருத்துனா டாபர் நீரின் மும்மை விதி. இப்பதான் சொன்னேன் ஒவ்வொண்ணுமே பெயர் கொண்ட விதிகள். பிசிக்ஸ் நீ வந்து உனக்கு டைம் ஃப்ரீயா இருக்கும் போதோ இல்ல குவார்டர்லி ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ்ல கூட பிசிக்ஸ்ல இந்த மாதிரி பெயர் கொண்ட விதிகள் இருக்கு, கெமிஸ்ட்ரியில இந்த மாதிரி பெயர் கொண்ட விதி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எழுதிட்டு அந்த பேஜ் நம்பரை கூட நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த விதி இந்த பக்கத்துல இருக்கு நம்ம எடுத்தா படிச்சுக்கலாம் அப்படிங்கறத நமக்கு ஞாபகம் வச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி படிச்சுக்கலாம். இது வந்து இந்த எக்ஸாமுக்கு மட்டும் டிசைட் பண்ணாத நமக்கு எப்பயுமே மறக்க கூடாதுன்னு எடுத்துக்கணும். அப்ப டாபர் நீரின் மும்மை விதி அப்படின்னு சொன்னா என்ன, அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா மும்மை அப்படின்னாலே என்னது மூன்று அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி மும்மைங்கிறது மூன்று மூன்று தனிமங்களை மட்டும் பேஸ் பண்ணி இவர் ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணாரு. மூன்று தனிமங்களை அவற்றின் நிறையின் அடிப்படையில் நம்ம ஏறு வரிசையில அடுக்கும் போது நடுவில் இருக்கக்கூடிய தனிமத்தின் அணுநிறை எப்படி இருக்கும்னு கேட்டா மேலையும் கீழையும் இருக்கக்கூடிய அணுநிறைக்கு சராசரியாக இருக்கும். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு குவார்டர்லிக்கு அப்புறம்னா கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சுமாரா படிக்கிறவங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து என்ன கேட்டா இதுல 80 மார்க் வாங்கினவங்க இதுல உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் 75 மார்க் வாங்கினவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. இதை ரெண்டினுடைய கூட்டு தொகையை டிவைட் பண்ணும் போது 80 70 என்ன உங்களுக்கு
உங்களுக்கு 150 இல்லையா? அப்ப என்ன வரும், 150 பிளஸ் 5 அப்படின்னு சொல்லும் போது 155 இல்லையா? அப்ப 155ல பாதி என்ன வரும், கிட்டத்தட்ட இதே மதிப்பெண் தான், 75 பிளஸ் சம்திங் பர்சன்டேஜ் வரும். இந்த மாதிரியான மார்க் வரக்கூடிய ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி நம்ம உட்கார வச்சா எப்படி இருக்கும்? இது மாதிரி இதுதான் டாமரின் உண்மை விதிங்கிறது. நம்ம நடுவுல இருக்கக்கூடிய தனிமத்தினுடைய அணுநிறை என்பது முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய இந்த தனிமங்களினுடைய அணுநிறையின் கூட்டு தொகையை இரண்டால வகுத்தோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த அளவு தான் இங்க நடுவுல இருக்கும். அதுதான் இந்த டாமரின் உண்மை விதி. மூன்று தனிமங்களை அவற்றின் நிறை அடிப்படையில ஏறுவரிசையில அடுக்கும் போது நடுவுல இருக்கக்கூடிய தனிமத்தின் அணுநிறை இரண்டு தனிமங்களின் அணுநிறைக்கு சராசரியாக ஏறத்தாழ கிட்டத்தட்ட இருக்கும். அப்ராக்சிமேஷன், நாட் என்னது எக்ஸாக்ட். அப்ப என்ன, இதுதான் டாமரால இவர் வந்து ஃப்ரேம் பண்ணது. மும்மை தொகுதி ஒன்றில் ஒன்று மற்றும் மூன்றாம் தனிமங்களின் அணுநிறையின் கூட்டு சராசரி பாருங்க, இதுல 6.9 பிளஸ் 39.1, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணா கிடைக்கிறது 23. 23ங்கிறது என்னது, சோடியத்தினுடைய அணுநிறை. இதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, மும்மை விதியில தனிமங்கள் அதனுடைய அணுநிறை மூன்று நமக்கு வந்து வரிசை எடுத்துட்டு இருக்காங்க பாரு. இந்த வரிசையில லித்தியம் சோடியம் பொட்டாசியம் மூன்று, அடுத்த வரிசையில குளோரின் புரோமின் அயோடின், அடுத்த ஒரு வரிசையில கால்சியம் ஸ்ட்ரான்சியம் பேரியம், இது மூன்று. இது தனித்தனி தனியான வரிசைகள்ல இருக்கக்கூடிய இடத்துல மூன்று மூன்று தனிமங்களை எடுத்து அவர் உதாரணமா காட்டி ப்ரூஃப் பண்ணிருக்காரு. ஒரு விதியை நம்ம கொண்டு வரோம்னு சொன்னா அதை ப்ரூஃப் பண்ணி கரெக்டா காமிச்சாதான் அதை அக்செப்ட் பண்ணுவோம் இல்லையா? அவரை வந்து அக்செப்டேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இதை வந்து எடுத்துக்காட்டு. லித்தியம்னா 6.9 பொட்டாசியம் 39.1, இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணினோம்னா என்ன வரும், 39 பிளஸ் 6னா 45, கிட்டத்தட்ட இது ரெண்டு 9 1 சேர்ந்தா 46. அப்ப என்ன வருது, அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம ரெண்டால வகுக்கும் போது நமக்கு கிடைக்கிறது என்னது, 6.9 பிளஸ் 39.1 ஒண்ணு. அப்ப நமக்கு கிடைக்கிறது இதனுடைய கூட்டு தொகைய ரெண்டால நம்ம என்ன பண்றோம், வகுக்கிறோம். 46/2 சொன்னா 23. இப்ப என்ன சொல்றாரு, இது பாருங்க இதுதான் மும்மை விதி. இப்ப தொடர்ந்து 3 வரும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணி நடுவுல வருது, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நம்ம அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. குளோரின் புரோமின் அயோடின் போது இந்த ரெண்டையுமே கூட்டி 35.5 பிளஸ் 126.9, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால வகுக்கும் போது கிடைக்கிறது நம்ம என்னது, அப்ராக்சிமேட்டா நமக்கு வந்து 79.9, அதுதான் புரோமினுடைய அணுநிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கால்சியம் அண்ட் தென் பேரியம், இந்த ரெண்டினுடைய கூட்டு தொகை 40 பிளஸ் 137 அப்படின்னு சொன்னா என்ன வரும், நமக்கு 177. அப்ப இது ரெண்டால வகுக்கும் போது கிடைக்கிறது 87 அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட. அப்ப இதுதான் நமக்கு வந்து மும்மை விதின்னு சொல்லும் போது மேலையும் கீழே இருக்கக்கூடிய தனிமங்களின் அணுநிறையின் கூட்டு தொகையில நம்ம என்ன பண்றோம், ரெண்டால வகுக்கும் போது அதுல கிடைக்கக்கூடிய அந்த பதில் தான் நடுவுல இருக்கக்கூடிய தனிமத்தினுடைய அணுநிறை அப்படின்னு நம்ம சொல்றதுதான் உண்மை விதி. இது வந்து ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் கேட்டா, அப்ப ரொம்ப குறைவான தனிமங்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க, அப்பதனால என்ன பண்ணாரு, ஈஸியா இந்த மாதிரி ஒரு வரிசையில நம்மளால நம்ம எடுக்க முடியுமா, சரி வருமா, வர அதுல இன்னைக்கு இருக்கிறது நமக்கு வந்து 118 தனிமங்கள், 118ஐயும் இந்த மாதிரி நம்ம அடுக்கிட்டு போனா சரியா வராது. டாபரின் அந்த காலத்துல மூன்று தொகுதியில கண்டுபிடிக்கப்பட்ட தனிமத்துல மட்டுமே என்ன பண்ணாரு, இத கரெக்டா ப்ரூஃப் பண்ணாரு. அப்ப குறைந்த அணுநிறை மற்றும் அதிக அணுநிறை கொண்ட தனிமங்கள் இது எல்லாம் கிட்டத்தட்ட ஆவரேஜ் கரெக்டா இருக்கு, ஆனா ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடா அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இது பாசிபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டா பாசிபிள் ஆகாது. சோ என்ன பண்ணலாம், இதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியல, நெக்லெக்ட் பண்ணிட்டோம், வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம். எது, இந்த டாபர்னியனுடைய கருத்துல நம்ம தனிம வரிசை அட்டவணைய நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இருக்கு. உதாரணமா நம்ம
நம்ம மேலையும் கீழே இருக்கிற மாதிரி வேற வேற, இப்ப 126 முன்னாடி இருக்கிறது 35 அப்படின்னு சொன்னா நடுவுல இருக்கிறது அதே மாதிரி வருமா அப்படின்னு கேட்டா வராது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வரிசையில, ஒரு சில வரிசையில மட்டும்தான் இது பொருந்தது, எல்லா வரிசைகளுக்கும் பொருந்தாது. குறைந்த தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல அவர் செஞ்சதுனால இத அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, ப்ரூஃப் பண்ண முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் விதின்னு பார்த்தா நியூலாந்தின் எண்ம விதி அப்படின்னு சொல்றது. அவர் வந்து மும்மை சொன்னது என்னது, நமக்கு வந்து மூன்று அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, எண்ம விதி அப்படின்னா எண்மங்கிறது என்னது, எட்டு அப்படின்னு சொல்றது. அவர் எந்த காலத்துலன்னா 56 தனிமங்கள் அறிய வந்து கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல அணு நிறையின் அடிப்படையில ஏறு வரிசையில ஒழுங்கா இருந்தது. அவர் என்ன சொன்னார் எடுத்துக்காட்டுன்னா, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப வந்து மியூசிக்ல நமக்கு என்ன வரும், உங்களுக்கு வந்து ஸ்ருதி அப்படின்னு உருவாகிறதே இந்த வார்த்தைகளை பொறுத்து தான் இல்லையா. நமக்கு எப்படி அடிப்படையான எழுத்துக்கள், தமிழ்னா நம்ம எல்லாம் சொல்லுவோம், நமக்கு வந்து உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், இங்கிலீஷ்னால அல்பாபெட், அண்ட் தென் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், வாய்ப்பாடு, அதெல்லாம் நம்ம சொல்றோம்ல. அதே போல இசையில நமக்கு அடிப்படை இந்த எழுத்துக்கள் தான், ஸ்ருதி ச ரி க ம ப த நி சா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா இதுதான். இதைதான் வச்சு நமக்கு வந்து முழுவதுமாக சங்கீதம் கத்துப்பாங்க. இத ரெண்டையும் சேர்ந்து சொல்லுவாங்க, இது ரெண்டையும் சேர்ந்து சேர்ந்து சொல்லுவாங்க. நீங்க எப்படி எல்கேஜி யூகேஜின்னு சொல்றீங்களோ அதே போலதான் இதுல சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அந்த மாதிரி நிறைய இருக்கு. பேஸ்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும் நிறைய புது 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 ராகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்க எப்படி எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு 8-10 வருஷம் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இதுதான் என்ன சொல்றது, முதல் ஸ்ருதியும் அடுத்த ஸ்ருதியும் ஒரே எழுத்து, சா சால ஆரம்பிச்சு மீண்டும் சாலையே முடிஞ்சிருக்கு, சரிகமா பதானிசா சனி தப்பா மகரிசா அப்படின்னு ரிவர்ஸ்ல எடுத்தாலுமே முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒரே எழுத்துக்களாக இருக்கு இல்லையா. இத ஒரு எடுத்துக்காட்டா சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த எண்ம விதி எப்படி இதே சாவும் சாவும் ஒத்து போதுவோ அதே போல எட்டு தனிமங்கள் எடுத்துண்டா இந்த முதல் தனிமமும் எட்டாவது தனிமமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. முதலிலும் கடைசியிலும் சாவருது. அது போலவே இவருடைய அட்டவணையில நமக்கு வந்து என்னன்னு கேட்டா ஃப்ளூரின்னா எஃப், அடுத்தது இதே முதல் உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன், இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பண்புகளோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இது வந்து இதுவும் நமக்கு வந்து ஃபுல்லா சக்சஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டா ஆகல. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது ஒரு வரிசையில சொல்லலாமே தவிர நம்ம இதையே கரெக்டா வச்சு மனப்பாடம் பண்ணி இந்த வரிசையில நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃப்ரேம் பண்ண முடியாது இல்லையா. இது வந்து இதுவும் சக்சஸ் ஆகல. எண்ம விதியை பயன்படுத்தி என்னென்னு பார்க்கும்போது இதுதான் பாருங்க, ஃப்ளூரின், மெக்னீசியம், கார்பன், ஆக்சிஜன், போரான், அலுமினியம், சிலிக்கான், உங்களுக்கு சல்ஃபர், அண்ட் தென் குளோரின், கால்சியம், இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ், குறைகள் என்னன்னு பார்க்கும்போது, இரண்டு வேறுபட்ட தனிமங்கள் ஒரே இடத்துல வைக்கும்போது இது என்ன பண்ணாது, நமக்கு வந்து ஒரே இடத்துல வைக்கப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது எதுலன்னா கோ பால்ட் மற்றும் நீக்கல். முற்றிலும் மாறுபட்ட பண்புடைய சில தனிமங்கள் அதே தொகுதியில வச்சாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. எண்ம விதியில கால்சியத்தை காட்டிலும் அதிக அணு நிறை கொண்ட தனிமங்கள் ஒரு சில இடங்கள், எப்படி மும்மை விதி ஒரு இடத்துல மட்டும்தான் பொருந்ததுன்னு சொன்ன மாதிரி எண்ம விதியும் ஒரு சில இடங்கள்ல வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. எல்லா தனிமங்கள்லையும் நம்மளால அதை கரெக்டா ப்ரூஃப் பண்ண முடியல. நியூலாந்துல அட்டவணையில 56 தனிமங்கள் மட்டும் சொன்னாரு, மீதி அடுத்தடுத்து கண்டுபிடிச்சிக்கப்பட்ட அந்த தனிமங்களுக்கு எல்லாம் இது இந்த அளவுக்கு நமக்கு சரியாகபடி அக்செப்ட் ஆகல. அடுத்து வரக்கூடிய நம்ம வந்து மந்த வாயுக்கள் சொல்றோம் இல்லையா, ஆர்கானியான், அந்த வாயுக்கள்லயும் நமக்கு 9வது தனிமத்திற்கும் முதல் தனிமத்திற்கும் ஒரே பண்பை தான் காமிச்சது அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணாங்க. ஓகே, சோ இது தனிம வரிசை அட்டவணையை நம்ம முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி இரண்டு அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்ச நமக்கு விதி
விதிகள் பார்த்திருக்கோம். டாபர் நீரின் மும்மை விதி, அடுத்தது உங்களுக்கு வந்து நியூலாந்தின் எண்ம விதி அப்படிங்கிற இரண்டு விதிகள் அடுத்து நம்ம பார்க்க போற இந்த முக்கியமானதான் நம்ம பாடத்துல மெண்டலீஃபின் தனிம வரிசை அட்டவணை. இந்த அறிவியல் மெண்டலீஃப் அப்படிங்கிறவரு ஒரு ரஷ்ய வேதியியலாளர். இவர் கண்டுபிடிச்ச இந்த தனிமங்களினுடைய பண்புகளை சரியானபடி ஒத்திருக்கிற மாதிரியே அதே போல அணு எண்ணின் ஏறு வரிசையிலையும் கரெக்டா அவர் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காரு. இவருடைய இதுதான் முக்கியமான கான்செப்ட். இந்த பிங்க் கலர்ல இருக்கு பாருங்க, தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு நிறைகளை பொறுத்து ஆவர்த்தன முறையில் மாற்றம் அடைகிறது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இதுதான் ஆவர்த்தன விதி. ஆவர்த்தன விதி என்றால் என்ன அப்படின்னு கேட்டா இதை நாங்க சொல்லணும், தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு நிறைகளை பொறுத்துதான் அதனுடைய மாற்றம் வருகிறது. அந்த நேரத்துல அவர் எவ்வளவு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அப்பையும் 56 தனிமங்கள் தான் இவர் வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருந்தாங்க. சோ அதன் அடிப்படையில என்ன பண்ணிருக்காங்க, இந்த தனிம வரிசை அட்டவணையை ஃப்ரேம் பண்ணாரு. இதுல 8 நீள செங்குத்து தொகுதிகள், 7 எப்படி இருக்கு, கிடைமட்ட தொடர்கள். அப்ப எங்க இருக்கு செங்குத்து, வேர்டிக்கல் அப்படின்னு சொன்னா தொகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். கீழே இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் அப்படின்னு சொன்னா தொடர்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். மெண்டலீஃபின் தனிம வரிசை அட்டவணையுடைய சிறப்புகள் என்னென்னா இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோ. இதுவும் பேஸ், எல்லாத்துக்கும் அடிப்படை தான் நமக்கு. மேல மேலிருந்து கீழாக வரக்கூடிய வரிசைகளை தொகுதினும், நம்ம படுக்கை வரிசையில இருக்கிறது எல்லாத்தையும் தொடர்னு சொல்றோம். தொடர் ஒவ்வொன்று ஒவ்வொரு தொகுதிக்கும் இரண்டு இரண்டு துணை தொகுதிகள் அப்படின்னு ஏ பி அப்படின்னு இருக்கு. எல்லா தனிமங்களும் ஒரே மாதிரியான ஒரு அன்பை. இது வந்து இந்த டேப்லர் கால வந்து நியூலாந்தின் எண்ம விதிக்கு உண்டானது. இதுல நீங்க என்ன பண்ணுங்க, 1 or 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ம விதி அடிப்படையில அவர் எப்படி எது இதெல்லாம் ஒத்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது பாருங்க, இந்த ஒவ்வொன்னு மேல இருக்கிறதும் கரசியா இருக்கிறதும் ஒத்து போயிருக்கு அப்படின்னு அதுல ப்ரூவ் பண்ணிருக்காரு. இது மாண்டலிஃபினுடைய இந்த மூன்றாவது விதிங்கிறது அந்த ரூல். முதல் முறையாக தனிமங்கள் விரிவான முறையில் வகைப்படுத்த இருக்கு. ஒத்த பண்புகளை உடைய தன்புகள் ஒரே மாதிரியான தொகுதியில இருக்கும். அப்ப மேலிருந்து கீழே வரக்கூடிய எல்லா தொகுதியிலையும் இருக்கக்கூடிய தனிமங்களினுடைய பண்புகள் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் அந்த மேலிருந்து கீழே அழகா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒத்த பண்புடைய தனிமம் ஒரே தொகுதியில வகைப்படுத்தும் போது அதுல சரியா வைக்க முடியல. கரெக்டாக என்ன பண்ணுது, இப்போ ஒத்த பண்புடைய தனிமங்கள் ஒரே தொகுதியில வகைப்படுத்தப்பட்ட போது சில தனிமங்கள் அதுல நம்மளால வைக்க முடியாம போனது. ஏன்னா அது கீழே இருக்கக்கூடிய அணு நிறையாகப்பட்டது, கொஞ்சம் வேறுபாடு இருந்தது இல்லையா, அதனால அந்த இடத்துல வைக்க முடியல. எடுத்துக்காட்டு பெர்லியத்தின் அணு நிறை 14 அப்படின்னு சொல்லும் போது மாண்டலீஃப் அதனுடைய நிறைய வந்து 9 அப்படின்னு சரியானபடி கண்டுபிடிச்சு மீண்டும் வச்சாங்க. அடுத்தே மேல கண்டுபிடிக்கப்படாத அந்த தனிமங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த என்ன கேப் விட்டுருக்காங்க, அந்த இடத்துல எந்தெந்த தனிமங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நமக்கு அணு கரெக்டான தொகுதியில வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு சில கேப் இருக்கும்போது மீண்டும் கண்டுபிடிச்சோம்னா இதே மாதிரி பண்புகள் இருந்தா இந்த பாக்ஸ்ல நம்ம பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க டிசைட் பண்ணியிருந்தாங்க. வேதியியல் ஆராய்ச்சி இன்னும் என்ன இருக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சுட்டே இருந்தாங்க. மாண்டலீஃப் வந்து அலுமினியம், சிலிகான், அதுக்கு கீழே வரக்கூடிய தனிமங்கள் ஆனது எல்லாத்தையுமே சிலிக்கன் என்ன சொன்னாரு நமக்கு வந்து சிலிகான் அப்படின்னு அவர் தான் நேம் கொடுத்தாரு. அதனுடைய பண்புகள் இப்படிதான் இருக்கும்னு அவர் வந்து டிசைட் பண்ணி சொன்னாங்க சரிங்களா. இதுதான் நம்ம மாண்டலீஃபினுடைய தனிம வரிசை அட்டவணைன்னு சொல்றது. இதுலயும் ஒரு சில குறைபாடுகள் என்னன்னு கேட்டா அதிக வேறுபாடுள்ள தனிமம் ஒரே தொகுதியில இருந்தது. கடின உலோகங்களுடைய செம்பு, வெள்ளி, இந்த உலோகங்கள் மென்மையான உலோகங்களான சோடியம் பொட்டாசியத்தோட ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா அது எப்படி இருக்கும், கடின உலோகமும் மென்மையான உலோகமும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே தொகுதியில இருந்தது. ஹைட்ரஜனுக்கு ஒரு தனி இடம் நம்மளால தனியா கொடுக்க முடியல. ஹைட்ரஜன்ங்கிறது என்னது, அலோகம் இல்லையா. அப்ப மென் உலோகமான லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அதோட ஒரே தொகுதியில இருந்தது. மேலும் அணு நிறை அதிகமாயிட்டே இருக்கும் போது அதையும் நம்மளால என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. ஐசோடோப்புக்குன்னு தனியா இவர் வந்து இந்த மாண்டலீஃப் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிக்கும்
போது இப்ப நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்க மாதிரி கரெக்டா என்ன பண்ண முடியல, அந்த இடத்துல வைக்க முடியல, இந்த மாதிரி இர்ரெகுலரா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது பாருங்க இதுதான் இல்லையா, ரொம்ப அழகா அற்புதமா நம்ம வந்து இத ஃப்ரேம் பண்ணிருக்கோம். இதுதான் தொகுதி, இதுதான் என்ன சொல்லிருக்கோம், தொடர் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா. சோ இப்ப இதன்படி நமக்கு ஃப்ரேம் பண்ணனதுக்கு அப்புறமா நமக்கு எல்லாமே எளிதாக இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். சரியா, இத பத்தி நமக்கு மீண்டும் தெளிவா நாளைக்கு உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு நடத்தின இந்த டாபிக்ஸ் எல்லாமே இதுக்கு முந்தின பாடத்துல இருக்கக்கூடிய இந்த வேதி சேர்க்கை விதிகள் இல்லையா, மூன்று விதிகளை படிங்க. குவாண்டம் எண்ணா என்ன அப்படிங்கறத திருப்பியும் ஒரு முறை படிச்சு பாருங்க. இந்த பாடத்துல தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணைங்கிற பாடத்துல நமக்கு வந்து டாபரின் மும்மை விதியும் நியூலாந்தின் எண்ம விதி பார்த்தோம். மாண்டலிஃப்னுடைய தனிம வரிசை அட்டவணை எவ்வாறு இருந்தது, அதனுடைய குறைபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். சோ இதை எல்லாத்தையுமே ஒரு முறை முழுவதுமா படிச்சு பாருங்க. இது உங்களுக்கு இல்ல இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாலும் நாளைக்கு திருப்பியும் இதே பாடத்தை இந்த செகண்ட் லெசனை நான் வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு அடுத்த சாப்டருக்கு மூவ் ஆகலாம். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.